ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். அதிசார குயிர்பயிற்சி. அதிசாரமாக மகர ராசிக்கிலிருந்து கும்பராசிக்கு குரு பகவான் பேச்சாகிறார். அதனால் மகர ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, ஜென்மக்குரு ஒரு 6 மாத காலமாக ஜென்மத்தில் குரு இருக்கிறார். ராசிக்களே குரு இருக்கிறது ஓரளவு நல்லது தான். இருந்தாலும் அதிசாரமாக குரு பகவான் மகர வீட்டில் இருந்து, ஏன்னா மகர வீடு வந்து அவருக்கு நீச வீடு, நீச வீடுனால குரு பகவான் பலமிழந்து காணப்படுறார். ஸோ பலமிழந்த குரு உங்கள் 2ஆம் இடமான கும்ப ராசிக்கு, குடும்பம் தனம் பாக்குஸ்தானத்துக்கு ஆன 2ஆம் வீடு கும்பராசிக்கு வருகிற 6/4/2021 முதல் 16/9/2021 வரைக்கும் சுமார் 5.5 மாதம் வரைக்கும் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு 2ஆம் இடமாக குருபெயர்ச்சி நடக்கிறார். இந்த குருபெயர்ச்சி ரொம்ப அற்புதமான குருபெயர்ச்சி. மகர ராசி அன்பர்களே, 2ஆம் இடம் கும்பராசிங்கிறது உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பத்துக்கு அதிபதியான குரு பகவான் பலமாக இருக்கிறார். இந்த சனி பகவான் குரு பகவானுக்கு நட்பு வீடு. இது ஏற்கனவே நீசப்பட்டு இருந்த குரு பகவான் பலம் பெற்று கும்பராசியில் இருக்கும்போது அது 2ஆம் இடமாக இருக்கனால இனிமேல் குடும்பத்தில் குதூகலம் வரும். சுப நிகழ்ச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகனுக்கோ மகளுக்கோ இல்லை மகர ராசி அன்பர்களுக்கே திருமணமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறு சிறு இல்லறத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு 6 மாத காலமாக, அதில் இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும். தனங்காரன் பணங்காரன் தனத்துக்கும் பணத்துக்கும் சொந்தக்காரரான குரு பகவான் 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் பணஸ்தானத்துக்கே அவர் குருபேச்சாரனால இனிமேல் உங்கள் காட்டில் பணமலை, தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் இரட்டிப்பாக நடக்கும், நல்ல பணம் வருங்க. 2ஆம் இடத்தில் குரு வருது, அற்புதமான இடம். 2ஆம் இடமான கும்பராசிக்கு குருபெயர்ச்சி அதிசாரமாக ஒரு 5.5 மாதம் போகிறது ரொம்ப அற்புதமான காலம். இந்த 5.5 மாத காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. நல்ல தொழில் நடக்கும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டு, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண முயற்சி எடுத்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு, தொழில் கூட்டாளிகள் நல்லா இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன இல்லறத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவி உறவினருக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிரும். உங்கள் சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் சொந்தத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது சரியாயிரும். 2ஆம் இட குரு பெயர்ச்சி இப்போ இருக்கிறத விட ரொம்ப நல்லாயிருக்கும். மகர ராசி அன்பர்களே, ஜென்ம குருவாக இருந்து அது நீசப்பட்டு பலமிழந்து உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறது பெரிய லெவலில் பிரச்சனை இல்லட்டாலும் இதை விட 2ஆம் இடத்தில் போகிறது ஒரு அடுத்த படிக்கு முன்னேறின மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பணமலை, உங்களுக்கு எந்த வழியிலையும் பணம் வந்து கொண்டே இருக்கும். குரு பகவான் கும்பராசியிலிருந்து தாம் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை பார்த்து மிகவும் பலப்படுத்துவார். அந்த வகையில் குரு பகவான் கும்பராசியிலிருந்து தாம் 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறார். மிதுன ராசிங்கிறது மகர ராசிக்கு 6ஆம் இடம். கடன் எதிரி நோய் தொல்லைக்கு உண்டாகுற இடம்ங்கிறது 6ஆம் இடம். ஸோ குரு பகவான் தாம் 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறனால மகர ராசி நண்பர்களே, இதுவரைக்கும் கடன் இருந்தது அப்படின்னா கடன் அடைபடும். எதிரிகள் தொல்லை, பக்கத்து வீட்டில் தொல்லை, எதிரி தொல்லை, தொழிலில் தொல்லை, வம்புகள் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடுவார்கள். இதுவரைக்கும் நோய் தொல்லைகள் மருத்துவ செலவுகள் கூடிக்கிட்டே இருந்தது. எப்போ பார்த்தாலும் ஒரே நோய், மருத்துவமனைக்கே நான் சென்று கொண்டே இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் இப்போ அகலும். தீராத நோய் கூட இப்போ தீர்ந்துவிடும். ஏன்னா குரு உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்கறனால கடன் எதிரி நோய் தொல்லைகள்லாம் விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவே கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் தாம் 7ஆம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்குறார். சிம்ம வீடு வந்து மகர ராசிக்கு 8ஆம் இடம், ஆயுள் ஸ்தானம். ஸோ 8ஆம் இடத்தை பார்க்குறனால மகர ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் தொழிலில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சின்ன சின்ன விபத்துகள்,
அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை கொஞ்சம் 6 மாச காலமாக சந்திச்சிருப்பீங்க. எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆயுளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும், நோய் நொடி வந்து மருத்துவ சூழல் கூடியிருக்கும், இதெல்லாம் கட்டுக்குள்ளே வந்துடும். எட்டாம் இடத்தை பார்க்குறனால எந்த தடைகளும் அகலும். மறைவு ஸ்தானத்தை பார்க்குறது குரு பகவான் ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்மராசியை பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நான் அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சேன், வேலையே கிடைக்கல, நிறைய தேர்வு எழுதுனேன், ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா இப்போ தேர்வு எழுதுங்க, பாஸ் ஆகிடுவீங்க, வேலைக்கு முயற்சி செய்யுங்க, வேலைக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சிம்மராசி வந்து சூரிய பகவானுடைய வீடு, சூரிய பகவான் அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரகர்த்தவா. அதனால் குரு பகவான் தாம் ஏழாம் பார்வையை சிம்ம வீட்டை பார்க்குறதுனால அது உங்களுக்கு எட்டாம் இடமாக இருக்கனால தடைகள் விலகும், நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் தாம் 9ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார். துலாம் ராசி சுக்கரனுடைய வீடு. மகர ராசி அன்பர்களே, துலாம் ராசி வந்து உங்களுக்கு 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். ஸோ தொழில் கர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறனால அந்த இடம் பலப்படுது. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஒவ்வொன்று ஓடும். இனிமேல் தொழில்கள் இருந்த தடைகள் விலகும், தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு நண்பராக மாறுவாங்க, அவங்க மூலம் உதவிகள் கிடைக்கும், தொழில்களை இரட்டிப்பான பணவரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த தொழிலை எடுத்தாலும் அதில் ஜெயிப்பீங்க, பணவரவு கூடும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறனால தொழில் மூலம் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்குது. தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும், வேலை கிடைக்கவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகத்தில் இருக்கிற மகர ராசி அன்பர்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் கிடைக்க அருமையான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தாம் 9ஆம் பார்வையாக பார்க்குறனால அந்த தொழில் ஸ்தானம் பல பெறுதுங்க. உங்களுக்கு ரொம்ப பணம், தொழில் மூலம் பணம் வரவும். இதுவரைக்கும் தொழில் முடக்கம் இருந்தது அப்படின்னா இனிமேல் தொழிலில் மேன்மை காட்டுவீங்க, லாபங்கள் கூடும், மிச்சங்கள் வரும், சேமிப்புகள் கூடும். மகர ராசி அன்பர்களே, ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் நீசமாகி பலம் இழந்து பிரச்சனைகள், தொழிலில் முட்டுக்கட்டைகள், மருத்துவ செலவுகள், எதிரிகள் தொல்லை அப்படின்னு கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு பெயர் சாரது. சுமார் 1.5 மாதம் காலம் இருக்கிறது. இது ஒரு அற்புதமான காலம். மகர ராசி அன்பர்களே, இதை சரியாக பயன்படுத்திக்கணுங்க. உங்களுக்கு குடும்பம் அமையும், இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குடும்பம் அமையும். மனைவி குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாங்க, பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா மனைவி வந்து சேர்ந்துருவாங்க. குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்கும். நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக நிறைவேற்றிடுவீங்க. உங்களுக்கு யாரும் கடன் கொடுக்கனா அவங்கள வீடு தேடி வந்து உங்களுக்கு கடனை பைசல் பண்ணிடுவாங்க. இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இந்த 5.5 மாதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால மகர ராசி அன்பர்களே, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நீங்கள் நல்ல வழியில் முன்னேறிக்கிடுங்க. ஏன்னா இந்த குரு பகவான் 5.5 மாதம் மட்டும்தான் கும்பராசியில் இருப்பார், திருப்பி அவர் பின்னோக்கி வந்து மகர ராசிக்கே வந்துவிடுவார். ஸோ இந்த 5.5 மாதம் நல்ல அதிசார குருபெயர்ச்சியில் உங்களுக்கு 2ஆம் இடமான நல்ல இடத்துல குரு பகவான் வரனால இந்த குருபெயர்ச்சியை பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் கிடைக்க ஆண்டவனுடைய அருள் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.